மது அம்மாடி மது என்ன எல்லா பிள்ளைங்க ஸ்கூலுக்கு ரெடியாயி வந்துட்டீங்க மது என்ன பண்ணிட்டு இருக்கா மது செல்லா இங்க வாங்க ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு பாரு உனக்கு தேவையானது எல்லாம் எடுத்து வந்து கொடுத்துட்டாங்க பசங்க சீக்கிரமா கிளம்புடா ஆமா மம்மி ஏற்கனவே லேட் ஆயிட்டு இருக்கு நாங்க எல்லாரும் மதுமிதாக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஏய் இருடா இருடா தர்ஷன் இப்ப வந்துருவா ஏதோ வந்துட்டா பாரு ஏய் மதுமிதா இங்க வாமா போலாம் நம்ம ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சுல ஏய் மதுமிதா யூனிஃபார்ம் தான் போட்டு வந்தா எப்படி இருக்கும் பேய்க்கு யூனிஃபார்ம் போட்டு யாருமே பார்த்தது இல்லை இன்னைக்கு தான் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போறோமே எப்படி வர போறான்னு தெரியல வரட்டும் மது சீக்கிரமா வா நாங்க எல்லாரும் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் பார்பி ஆண்டி வந்துட்டேன் பார்பி ஆண்டி பார்பி ஆண்டி நான் யூனிஃபார்ம் போட்டேன் புது பேக் லஞ்ச் பேக் எல்லாமே எடுத்துக்கிட்டேன் பார்பி ஆண்டி என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கொடுத்த திங்ஸ் எல்லாம் பேக்ல வச்சிருக்கேன் மா அதர்க்கு பார் சைக்கிள் இதுல தான் நீ போற சரியா தேங்க் யூ பார்பி ஆண்டி தர்ஷன் நல்லாவே அந்த சைக்கிள் எனக்கு கொடுத்தாங்க இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த சைக்கிளோட பேக் சைடு என்னோட லஞ்ச் பேக் ஸ்கூல் பேக் இதுலயே வச்சிரலாம் நான் இந்த சைக்கிள்ல தான் ஓட்டிட்டு ஸ்கூலுக்கு போக போறேனே பார்பி ஆண்டி பாய் பார்பி ஆண்டி நான் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டேன் டாடா பாய் பாய் நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன் சரி மதுமிதா ஸ்கூலுக்கு நல்லபடியா போயிட்டு வா இன்னொரு விஷயம் பார்பிட்ட சொல்றேன் நல்லா கேட்டுக்கோ உன்னை ஸ்கூல் பஸ்ல தான் அனுப்பலாம்னு இருந்தேன் உனக்கு ஸ்கூல் பஸ் பிடிக்கல நீ வேணாம்னு சொன்னதுனால தான் உன்னை நான் சைக்கிள்ல அனுப்புறேன் நம்ம வீட்டுக்கிட்ட இருந்து ஸ்கூல் ரொம்ப பக்கம் தான் நீ என்ன பண்ணணும் சைக்கிள்ல வேகமாலாம் போக கூடாது மெதுவா போகணும் சரியா ஓரமாவே போகணும் மெதுவா ஓட்டுனா போதும் அதுக்கப்புறம் ஸ்கூல் கேன்டீன் எனக்கு அக்கௌண்ட்லாம் இருக்கு அங்க உனக்கு என்ன வேணுமோ அதை வாங்கி சாப்பிட்டுக்கோ தர்ஷன் உனக்கு எப்பவுமே ஹெல்ப் பண்ணுவான் தர்ஷன் உன் கூடவே தான் இருப்பான் சரியா மதுமிதா ஓகே பார்பி ஆண்டி தேங்க்யூ பார்பி ஆண்டி சரிமா சைக்கிளை பார்த்து பத்திரமா ஓட்டிட்டு போ சரியா எங்கேயாவது வந்து வேகமா போக கூடாது மெதுவா ஸ்பீட் பிரேக்கர் எல்லாம் பார்த்து கரெக்டா போகணும்ப்பா சரிங்க பார்பி ஆண்டி எனக்கு எல்லாமே தெரியும் நான் நல்லா சைக்கிள் ஓட்டுவேன் சரிங்க பார்பி ஆண்டி நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன் ஏய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வாங்க போலாம் சீக்கிரம் மதுமிதா ஸ்கூலுக்கு சைக்கிள்ல கிளம்பிட்டா சரி வாங்க நாமளும் சீக்கிரமா கிளம்பலாம் எனக்கு ஆட்டோ வந்துரும்ப்பா நானும் போறேன் கிளாஸ் ரூம்ல எல்லாரும் மீட் பண்ணலாம் சீக்கிரமா வாங்க நம்ம கிளாஸ் ரூமுக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பேய் வந்து ஸ்டூடெண்ட்டா வரப்போகுது பார்க்கலாம் என்ன பண்றான்னு சொல்லிட்டு ஏய் மது வாடி ஏய் அபி இதுதான் உங்க பிளேஸா உங்க பிளேஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு பா நீ ஃபர்ஸ்ட் ரோல உட்கார்ந்திருக்கியா ஏய் மதுமிதா நீ என்னோட பிளேஸ்ல உட்கார்ந்திருக்கியா நான் கீழ இறங்கி உட்கார்ந்திருக்கேன் இல்ல இல்ல வேண்டாம் பீ நீ இங்கே உட்கார்ந்துக்கோ ஏய் அரகா நீ செகண்ட் ரோல உட்கார்ந்திருக்கியா ஏய் சூப்பர் டி மதுமிதா நீ என்னோட பிளேஸ்ல உட்கார்ந்துக்கோ மதுமிதா நான் கீழ இறங்கி உட்கார்ந்திருக்கேன் நீ என் பிளேஸ்ல உட்கார்ந்து இங்க இருந்து பார்த்தா போர்டு நல்லா தெரியும் ஏய் வேணா இருக்கா நீ தேங்க் யூ நீ சொன்னதுக்கு தர்ஷன் இங்க உட்கார்ந்திருக்கான் தர்ஷன் நீ இங்க தான் இருக்கியா தர்ஷன் சூப்பர் தர்ஷன் நீ லாஸ்ட் ரோல உட்கார்ந்திருக்க நல்லா ஜாலியா பேசிட்டே இருக்கலாம் போல இருக்கு சரி ஓகே இந்த சைடு யார் யார் உட்கார்ந்திருக்காங்கன்னு பாக்கலாம் ஏய் பிரியா காவ்யா நீங்க இந்த சைடு ஃபர்ஸ்ட் ரோல உட்கார்ந்திருக்கீங்களா சூப்பர் பா நீங்க எல்லாம் நல்லா படிப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஓ அளவுக்கு இல்ல மதுமிதா நான் நல்லா படிப்பேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் எனக்கே தெரியாது சரி பாக்கலாம் ஏய் மது மது நீ இங்க வா எங்களோட பிளேஸ்ல வந்து உட்கார்ந்துக்கோ ஜாலியா இருக்கும் லாஸ்ட் பெஞ்ச் நல்லா காமெடியா பேசிட்டே இருக்கலாம் இல்ல நீங்க எல்லாரும் உங்க பிளேஸ்ல உட்கார்ந்திருக்கீங்க இந்த இடம் தான் காலியா இருக்கு நான் இந்த இடத்துல உட்கார்ந்துக்கறேன் அச்சச்சோ என்ன இந்த மதுமிதா மைனாவோட பிளேஸ்ல வந்து உட்கார்ந்துட்டாலே எனக்கு இந்த பிளேஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு செகண்ட் ரோல உட்கார்ந்திருக்கேன் இங்க இருந்து பாக்கிறதுக்கு போர்டு ரொம்ப நல்லா தெரியுது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஐயோ என்ன மதுமிதா இந்த வம்புக்காரி மைனாவோட பிளேஸ்ல போய் உட்கார்ந்துட்டாலே போச்சு அந்த பிள்ளை வந்து என்னமா சண்டை பிடிக்க போதோ தெரியல பாக்கலாம் பாக்கலாம் மைனா தானே எப்ப பார்த்தாலும் நம்ம கிட்ட வம்பு இழுத்துட்டு இருப்பான் இன்னைக்கு மைனா கிட்டயே ஒரு பேய் வம்பு இழுக்க போது என்ன நடக்குதோ தெரியல வெயிட் பண்ணி பாக்கலாம் என்ன நடக்குதுன்னு ஏய் என்னப்பா இது மைனாவோட பிளேஸ்ல இருந்து உட்கார்ந்துட்டா அந்த மதுமிதா என்ன நடக்க போதோ தெரியல சரி பாக்கலாம் ஐயோ சோங்க பாருங்க குருவி வேற வந்துட்டா என்ன கிளாஸ் ரூம் இவங்க எல்லாரும் ஃபர்ஸ்ட் வருவாங்க எப்பவும் என்னது இது என் ஃப்ரெண்ட் மைனாவோட பிளேஸ்ல புதுசா ஒரு பொண்ணு வந்து உட்கார்ந்துட்டு இருக்கு ஏய் நீ யாருப்பா நியூ ஸ்டூடெண்டா நியூ ஸ்டூடெண்ட் எல்லாம் எடுத்தவங்க எல்லாம் இந்த மாதிரிலாம் வந்து உட்கார கூடாது எங்களோட பிளேஸ் நீ இறங்கி போய் கீழே உட்காரு சரியா இது என் ஃப்ரெண்ட் மைனாவோட இடம் அவன் மட்டும் வந்தானா அவ்வளவுதான் அவளை பிடிச்சி கரெக்டா வந்து எழுதி கீழே போட்டுருவான் ஓ அப்படியா சரி அவ வரட்டு நான் பாத்துக்கிறேன் நீ போய் உன் பிளேஸ்ல உட்காந்துக்க சரியா நீ வந்து எனக்கு அட்வைஸ் பண்ணணும் தேவை கிடையாது என்ன இந்த பொண்ணு எப்படி பேசுது மைனா வந்தானா சமையல் நான் சண்டை பிடிப்பேன் அவங்கிட்ட அது அவ வரட்டு நான் பேசிக்கிறேன் நீ எதுக்கு வர முதல்ல வாழல என்ன அதை போயிட்டாரு நமக்கு எதுக்குப்பா வம்பு ஏய் ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க இவ தேவையில்லாம மைனோட பிளேஸ்ல உட்கார்ந்துட்டு இருக்கா இன்னைக்கு என்ன சண்டை நடக்க போதோ எனக்கு தெரியல நான் போய் இவனோட பிளேஸ்ல உட்கார்ந்துக்கிறப்பா இந்த பிள்ளை வழி கூட விட மாட்டேங்குது மேலே ஏறி போய் நம்மளோட சேர்ல உட்காந்துக்க வேண்டியதான் அந்த வந்துட்டா வந்துட்டா மைனா வந்துட்டா இருக்கு உனக்கு நல்லா என்ன என் பிளேஸ்ல யாரோ உட்கார்ந்துருக்கிற மாதிரி இருக்கு ஏய் அபி அது யாரு நியூ ஸ்டூடெண்டா இதுக்கு என் பிளேஸ்ல வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ இங்க பாருங்க நீங்க உட்காந்துக்கிறது என்னோட பிளேஸ் கொஞ்சம் இறங்கி போய் கீழே உட்காருங்க நியூ ஸ்டூடெண்ட் எல்லாம் வந்த உடனே இந்த மாதிரி டெஸ்க்ல எல்லாம் உட்கார கூடாது கொஞ்ச நாளைக்கு நீங்க கீழே தான் உட்காரணும் அதுக்கப்புறம் உங்களுக்கு சேர் பெஞ்ச் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க அதுக்கப்புறம் தான் நீங்க மேல உட்காரணும் யார் சொன்னது அந்த மாதிரிலாம் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றேன் எனக்கு இந்த பிளேஸ் பிடிச்சிருந்துச்சு நான் இங்க உட்காந்துருக்கேன் உனக்கு என்ன கஷ்டமா இல்ல உட்காரதுக்கு ஆமா இது என்னோட பிளேஸ்ல
உட்கார முடியும். தயவு செஞ்சு எந்திரிக்கிறீங்களா? எந்திரி முதல்ல. ஏய் இங்க பாரு, எனக்கு இந்த பிளேஸ் பிடிச்சிருக்கு, நான் இதுல உட்கார்ந்து இருக்கிறேன். நீ சொல்றபடி எல்லாம் என்னால கேட்க முடியாது. ஏய் நல்ல மாட்டுநாடி வசமா மைனா. ஐயோ என்ன நடக்க போதும் தெரியலையே. இந்த மதுமிதா கோவம் வந்துச்சுன்னா திடீர்னு பேய் மூஞ்சியா வேற மாறி இருந்த பிள்ளை. ஏய் அபி நடக்கடு நடக்கடு, இந்த மைனா நம்மள எவ்வளவு தூரம் ஓட விட்டுருப்பா. அவளுக்கு எதுனா இந்த மாதிரி நடந்தா தான் நம்ம கிட்ட வம்புக்கே வரமாட்டா. நம்ம வெயிட் பண்ணி பாக்கலாம், என்ன நடக்கிறது, சமஜாலி இருக்கு போது இன்னைக்கு. ஆமா ஆமா, அந்த மைனாக்கு யாருடா பாடம் போட்டுறதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். கடைசியில மதுமிதான் தான் வச்சிருக்காங்க, என்ன நடக்குதுன்னு பாக்கலாம். ஏய் பொண்ணு, புதுசா சேர்ந்துட்டு என்ன ரம்மணி ஆட்டம் ஆடிட்டு இருக்கா? முதல்ல கீழே இறங்கு. அப்படிதான் இறங்க முடியாது, நான் இங்கதான் உட்காருவேன். நீ என்ன பண்ணுவீங்க பண்ணிக்கோ. என்ன நீ ரொம்ப ஓவரா தான் பேசிட்டு இருக்கற? இத பாரு, உன பிடிச்சு கீழ எடுத்து போடணும்னு பாரு. ஐயோ அம்மா, என்ன பீ 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 பீ, ஐயோ பீ 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 பீ. நான் மேல உட்கார கூடாதா? ஐயோ அம்மா பீ பீ, ஏ அபி பீடி, ஏ பிரியா பீ, இங்க பாருங்க, எல்லாம் இங்க பாருங்க, இன்னும் கிளாஸ் ரூம்க்கு பீ வந்துருச்சு. ஐயோ பீ, ஏ பீ வந்துருச்சு. ஈ அங்க பாரு மைனா, இப்பதான் அந்த மதிமிதாவோட ஒரிஜினல் மூஞ்சிய பார்த்து பயப்படாதீங்க, அது பேய்னே எல்லாருக்கும் ஏற்கனவே தெரியும். ஏன் இருக்கானே அங்க பாரு, செம்ம காமெடி, மதிமிதா ஒரிஜினல் ஃபேஸ காட்ட ஆரம்பிச்சிட்டா. ஆமாடா தர்ஷினி, மைனாவை பார்த்து பயந்து போய் நிக்கிறேன். நாமளே ஏற்கனவே மதுமிதாவோட ஒரிஜினல் ஃபேஸ் எல்லாம் பார்த்துட்டோம், இன்னும் இப்பதான் புதுசா பாக்குற மாதிரி அந்த பிள்ளை பயந்து போய் நிக்கிது பாரு. எஸ் இந்த மைனாக்கு இதெல்லாம் வேணும். இவ எவ்வளவு பேரை காயப்படுத்திருப்பா, எவ்வளவு பேரை அவமானப்படுத்திருப்பா. இவளுக்கு இந்த மாதிரி நடந்தாதான் இனிமே இவ அந்த மாதிரிலாம் பண்ணவே மாட்டா. ஏய் எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எல்லாரும் கொஞ்சம் இங்க திரும்பி பாருங்க, நம்ம கிளாஸ் ரூம்ல பேய் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கு, அதுவும் என்னோட பிளேஸ்ல. ஐயோ ஐயோ காவியா, உன் கண்ணு கூட தெரியலையா? திரும்பி பாரு காவியா, பேய் வந்து உட்கார்ந்துட்டு இருக்குது. ஐயோ ஐயோ என்னது, நீங்க எல்லாம் அசால்ட்டா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஏய் பேய் எல்லாம் ஒண்ணும் கிடையாது, அந்த பொண்ணு நியூ ஸ்டூடெண்ட், அவ பேரு மதுமிதா. என்ன பேய் கேன்னு சொல்லிட்டு இருக்கிற? ஏய் குருவி என்னடி இது, நீயா திரும்பி பாருடி, உன் பக்கத்துல பேய் உட்கார்ந்துட்டு இருக்கு, பேய்க்கு பக்கத்துல உட்கார்ந்துருக்க. ஏய் மைனா என்னாச்சு, பேய் எல்லாம் கிடையாது, நான் வர பேய் பார்த்தேன், அந்த பொண்ணுக்கு நல்ல ஒரு ஆரஞ்சு கலர் ஹேர் இருந்துச்சு, இங்க தான் உட்கார்ந்துருக்கா, இவ பேர் தான் மதுமிதா சொன்னா. ஏய் மைனா உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? இங்க பாரு, நீ எவ்வளவு சொன்னாலும் யாருக்கும் தெரியாது, உன் கண்ணுக்கு மட்டும்தான் நான் பேயா தெரியுவேன். நான் இங்க உட்காரணுமா கீழே இறங்கணுமா சொல்லு. ஐயோ அம்மா வேண்டாம் வேண்டாம், நீ இங்க உட்கார்ந்து எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. ஐயோ என்ன இவ பேய், இவ யாருக்கனுக்குமே தெரியலையா? எல்லாரும் என்ன பைத்தியக்காரப்பட்ட கட்டுறாங்க. ஏய் ஒழுங்கு மரியாதையா போய் கீழே உட்காரு, நான் இந்த பிளேஸ்ல தான் உட்காருவேன், எனக்கு இந்த இடம் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி சரி நீ இங்கே உட்காந்துக்கோ. ஐயோ அம்மா நீ கீழே எல்லாம் இறங்க வேணாம், இதை பார்த்தா எனக்கு பயமா இருக்குது. நம்ம போய் பேசாம ஜாமிஸ் டேபிள் பக்கத்து உட்காந்துக்க வேண்டியதான். ஐயோ என்னது இது, பேய் வந்து கிளாஸ் ரூம்ல உட்காந்துட்டு இருக்கு. எப்படி அந்த பொண்ணு நல்லா ஓட ஓட பாத்தீங்களா? எவ்வளவு சேட்டை பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னீங்கல்ல, இன்னைக்கு நல்லா அவளுக்கு பாடம் போட்டியாச்சு. ஏ சம காமெடி சம காமெடி, ஏ மதுமிதா அப்படித்தான் நீ வேணும் வேணும். நல்லா அந்த மைனாக்கு எங்களை எவ்வளவு டீஸ் பண்ணிருப்பா தெரியுமா? அவ எப்ப பாரு வம்பு வளர்த்துட்டே இருப்பா. இன்னைக்கு மைனாக்கு நல்லா வச்சா பாரு ஆப்பு, நம்ம மதுமிதா இப்படிதான் இருக்கணுமே. ஆமா ஆமா அருக்காணி, நானும் ரொம்ப நாளா நினைச்சிட்டேன் இந்த மைனாவை யாருடா அடக்குறதுன்னு. மதுமிதா வந்துட்டா. ஏ மிஸ் வந்துட்டு இருக்காங்கப்பா. குட் மார்னிங் மிஸ். வெரி குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். என்ன எல்லாரும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஸ்கூலுக்கு வந்த மாதிரி தெரியுது. எல்லாம் ஆடிக்கு ஒரு நாளைக்கு, அமாசுக்கு ஒரு நாளைக்கு ஸ்கூலுக்கு வர்றது. ஆமா அந்த மைனா எதுக்கு இங்கே நின்றுட்டு இருக்க? என்னது பேயா? என்ன மைனா லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கிற? நம்ம எந்த காலத்துல இருக்கிறோம்? இந்த காலத்துல பேயாவது பிசாசாவது, சும்மா வாய்க்கு இந்த மாதிரி எதுனா பேசிட்டு இருக்காத. சும்மா ஒரே பேய் பிசாஸ் படமா பார்த்து கெட்டு போயிருக்கீங்க எல்லாரும். ஆமா மைனோட பிளேஸ்ல நியூவா ஒரு ஸ்டூடெண்ட் உட்காந்துருக்கா. அம்மா யார் மணி? மேம் மை நேம் இஸ் மதுமிதா மேம், நான் இந்த கிளாஸ்க்கு புது ஸ்டூடெண்ட் மேம், இன்னைக்கு தான் மேம் ஜாயின் பண்ணிருக்கேன். ஓ அப்படியா, சரி சரி. ஏ மைனா நானே உன்னை கூப்பிட்டு என் டேபிள் பக்கத்துல உட்கார வைக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். நீ தான் படிச்சு கிளிக்கிறது எனக்கு ரொம்ப நல்லா தெரியுமே. சரி பரவாயில்ல, நீ என்னோட டேபிள் கிட்டே உட்காந்துக்கோ, அந்த பொண்ணு அங்கே உட்காந்துட்டோம் சரியா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாருக்கும் மேக்ஸ்ன்னு ஒன்று இருக்குன்றது ஞாபகம் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. இன்னைக்கு நம்ம எல்லாரும் மேக்ஸ் கிளாஸ் தான் பார்க்க போறோம். எல்லாரும் மேக்ஸ் புக்கு மேக்ஸ் நோட் எடுத்து டேபிள் வச்சுக்கோங்க. எடுத்துக்கோங்க.